ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சொய்யம் பண்ணுறதுக்காக பருப்பு ஒரு 300 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஊறிடுச்சு பாருங்கள். இதை நம்ம 4 விசில் விட்டுக்கலாம் குக்கரில் வச்சு. இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதை நம்ம மத்து வச்சு கொஞ்சம் மசிச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக மசிக்கணும்னு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிடக்குள்ள. அதனால் ஓரளவு நம்ம மசிச்சிக்கலாம். இதில் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான 1 கப் வெல்லம் நான் இதில் ஆட் பண்ணுறேன். அடுத்தது தேங்காய் 1/2 கப்பு, ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். நல்லா இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசிச்சது போதும், இப்போ கரண்டி வச்சு நம்ம மசிச்சுக்கலாம். நல்லா கிளறி கொடுங்க வெள்ளமும். நல்லா அந்த கட்டியாக இருக்கிற வெள்ளெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வருது பாருங்கள். எல்லாம் கரைஞ்சிருச்சு, நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சு கிளறி கொடுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நம்ம நல்லா வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் இது நெய் 1/2 டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ட்ரை ஆகட்டும். இப்போ ட்ரை ஆகிடுச்சு, நல்லா நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம். அப்போ தான் உருண்டை பண்ணுற பார்த்தா நல்லா கிடச்சிரும் நமக்கு. இப்போ சொய்யம் போடுறதுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். மைதா மாவு 2 கப்பு, இந்த கப்பில் 2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன் நான். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நம்ம. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கரெக்டான பதத்துக்கு கரைச்சி எடுக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த பருப்பு உருண்டை நல்லா ஆறிடுச்சு, அதை வந்து உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ அந்த மைதாவில் டிப் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த மேல் மாவு சரியாக ஒட்டாத இடத்துல 1 ட்ராப் மாரி விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 1 சைடு திருப்பி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வேகட்டும். கிளறி கொடுங்க 2 சைடும். அது ஒன்று ஒட்டியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெந்ததுன்னா லைட்டாக அமுத்துனீங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ நல்லா வெந்துடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். ருசியான சொய்யம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செய்து பார்த்துட்டு வீட்டில் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.